காரியம் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக வளர்த்தேன். இப்போ அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், மெகா சீரியல் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சில பேர் வந்து ஒரு குறிக்கோளோடு இருப்பாங்க. எழில் வந்து அவருடைய எல்லா படத்துலேயும் இப்போ எல்லோரும் இங்கே சொல்லிட்டாங்க, அந்த காமெடிங்கிற ஒரு விஷயத்தை தவிர எல்லா சீன்லேயும் காமெடி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு இயக்குனர். முதல் முறையாக இந்த மாதிரியான ஒரு துப்பறியும் நாவல். நான் பயங்கர ஃபேன், ராஜேஷ்குமாருடைய பயங்கர ஃபேனு. அவருடைய கதை இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு எடுத்துலாம் செய்யலை, யாரோ சொன்னாங்க எடுத்து செஞ்சுருக்காங்க, வாங்கி தான் செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை வாங்கி தான் செஞ்சுருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி இல்லை இவர் சொன்னார் எடுத்து செஞ்சுருக்காங்கன்னு, இல்லை வாங்கி தான் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி சாய் பல்லவி காதில் போட்டுக்கிற கம்மலே வந்து விமானோட இசையாக இருந்ததுன்னா எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கு பாருங்க. ஏன்னா அதை தவிர அவங்க எதுவுமே காதில் போட்டுக்கிறதில்ல. இமான் சாருடைய மியூசிக்கே போதையாக இருக்கும், பட் இந்த படத்தில் வந்து ஒரு போதையை வந்து அவர் மியூசிக் ஆக்கியிருக்காரு. டெஃபினட்டாக அது ஒரு வேறு லெவலில் இருக்கும். ஸ்கோரில் நிறைய ஸ்கோர் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் இப்போ கூட சொன்னேன் அவர் பேசி முடித்த உடனே அவருடைய வாய்ஸ் வந்து பொய் சொன்னால் கூட வெளியே தெரியாது, அந்த மாதிரியான ஒரு மெஸ்மரைசிங் வாய்ஸு. அவர் எதை செஞ்சாலும் ரொம்ப இதய சுத்தியோடு செய்வார். அதை நான் வந்து அவர்கிட்ட ரொம்ப ரசிக்கிறவன். எழில் படம் இதான் எனக்கு முதல் படம். இந்த மாதிரி அவருடைய ஸ்டைல் ஆஃப் டைரக்ஷன்றதே, ஒரு ஸ்கிரிப்ட் முடிஞ்சு போச்சுன்னா ஆர்டிஸ்ட்டை பேஸ் பண்ணியே டைரக்ட் பண்ணுற ஒரு டைரக்டர். அதை நான் பார்த்து அப்படியே பயங்கரமாக ரசிக்கிறேன். அது எல்லாத்தையும் இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ கூலாக, நான் வந்து இயக்குனர் சங்க எலெக்ஷனில் இந்த மாதிரி தான் அவர் டைரக்ட் பண்ணும்போதும் அவ்வளோ கூலாகவே இருப்பார். அப்புறம் இந்த படத்தில் வந்து தப்பி தவறி ரோபோ சங்கர் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு படம். இந்த கல்லல் ப்ரொடக்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த தயாரிப்பாளர்களுக்கு தெரியும். இந்தியாவில் தயாரிக்கிற அத்தனை படத்தையும் தமிழ்நாட்டில் தயாரிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு தயாரிப்பாளர்கள். இந்த படம் வெற்றி அடையும் போது நிச்சயமாக அவங்க நிறைய படங்கள் தயாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த படம் வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். மற்றபடி நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா சார் எழுதர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான, ஃபஸ்ட் டைம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையை எடுத்து பண்ணியிருக்காரு. அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஆல் த லெஜெண்ட்ஸ் இன் அ ஸ்டேஜ், ஸோ ஐ எம் லிட்டில் நர்வஸ், சாரி. எழுதர் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா காரணம், நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன் ஷூட்டில். சார் நல்லா மோட்டிவேட் பண்ணார், நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சார், இந்த மீடியாவில் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் பார்த்திபன் சாருக்கும் எனக்கும் காம்பினேஷன் சீன் இல்லை, பட் சார் கூட நிறைய பேசியிருக்கேன் ஷூட்டில். ரொம்ப மோட்டிவேஷனாக பேசுவார், அப்புறம் ரொம்ப பாசிட்டிவான பர்சன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது நினைக்கும் போது. இமான் சாரோட கிரேட் ஃபேன் நான். என்ன இது வந்து காடோடைய பிளெஸ்ஸிங்னே சொல்லலாம். எப்படி சொல்கிறது, லைக் என் காரில் எப்பவுமே இமான் சாரோட சாங் தான் இருக்கும். ஸோ சாரோட சாங்கில் ஒர்க் பண்ணது ரியலி ஐ எம் ஸோ ப்ரவுட் சார் அண்ட் ஹாப்பி சார். அண்ட் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. என்னோடய டீம் ஓல் க்ரூக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், நன்றி. ஒரு விஷயம் இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். உழுதுண்டு வாழ்பாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுன்று பின் செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லு என்றால் உழவு, உழவு என்றால் விவசாயி. அந்த விவசாயிகளுக்கு நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னா இருந்து, ஏன்னா இப்போ நிறைய படங்கள் விவசாயத்தை பேஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா விவசாயம் அழிஞ்சிட்ருக்கு. அவங்க நல்லா இருந்தாங்கன்னா நம்ம நல்லா இருப்போம். ஸோ எல்லாருமே இப்போது நம்ம சொல்லுவோம், ஒரு ப்ராபப் இருக்குது, வாட் யூ கிவ் யூ வில் கெட் பேக். எதை விதைக்கிறோமோ அதுதான் வளரும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நல்லதே விதைப்போம். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, ஸ்ப்ரெட் லவ். வாழ்க தமிழ், வாழ்க தமிழகம். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான விழாவில் உங்களை எல்லோரையும் பார்த்ததில். வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும், சமூக வலைதள நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே வணக்கம். ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே வணக்கம். எனக்கு வந்து எழில் சார்ன்றது வந்து நான் உங்களுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி. ஏன்னா ஆரம்பத்தில் தீபாவளியிலேருந்து ஆரம்பித்தது. ஏன்னா கூட சுசீந்திரன் இங்கே உட்காந்துருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. எழில் சார் எப்பயுமே எப்படின்னா, நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, எழில் சாருக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவருடைய படம்னா ஃபுல் த்ரோட் காமெடி இருக்கும். ஒரு 15 காமெடி ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஒரு ஷார்ட் வச்சா 15 பேரும் போராடுவான், 15 பேரும் அடித்து தள்ளுவான், கவுண்டர் போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அவர் எப்பயுமே கோடம்பாக்கத்தில் ஷூட் பண்ணிட்டா அவர் வந்து போரூரில் உட்காந்துருப்பார்.
அவங்களே பார்த்துக்கிடுவாங்க, அவங்களே பண்ணிடுவாங்க, அவங்களே எடிட் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன், இப்போ தான் நானும் சுசீந்திரனும் பேசிகிட்டு இருந்தோம், அந்த 18 நிமிஷம் காமெடியுமே சார் பக்கத்துலேயே இல்லை, அங்கே சூரியர் எல்லாம் இருக்காங்களா, ரவி பிரியாணி இருக்காரு, ஓகே அவங்களே எங்கே எடிட் பண்ணுமோ பண்ணிக்குவாங்க, அவங்களே ஆரம்பிச்சுருவாங்கப்பா. அந்த மாதிரி எங்கள் மேலே நம்பிக்கை உள்ள ஒரு அற்புதமான இயக்குனர், வெற்றி படங்களை நிறைய கொடுத்த இயக்குனர். இன்னைக்கு வரையும் கரண்ட்டில் என்ன படம்னாலும் ஒரு காமெடிக்கு வந்து கேரண்டி அப்படின்னா அப்படி ஒரு இயக்குனர். ஸோ இங்கே வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. எழில் சாருடைய கம்பெனியில் நான் இருக்கேன்றப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான, எழில் சாருடைய ஜேர்னல் ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்கும். தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், மேடையிலே வந்திருக்கும் பாத்தினா சார் அவர்களுக்கும், செல்லமணி சார் அவர்களுக்கும், உதயகுமார் சார் அவர்களுக்கும், இமான் அவர்களுக்கும், மற்றும் பேரரசு கனல் கண்ணன், ரவிமரியா, இந்த படத்தின் நாயகி சாய் பிரியா, மதுஸ்ரீ, ரூபசங்கர், சுசி, ரமேஷ்கர் நல்ல பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்காங்க, ரொம்ப நன்றி வந்ததுக்கு. சாய் ரமணி, சாம்ஸு, ரேவதி, மித்துன் கனதாசர் பையன், முத்தையா சேஞ்ச் ஐட்டப்பில் முத்தையா அடைய எல்லாமே தெரியாமல் படத்தில் பயங்கரமான பண்ணிடுவோம். மூர்த்தி, கோபி, டான்ஸ் மாஸ்டர், தினா மாஸ்டர், அத்தனை பேருக்கும், தயார்பாளர் சார்பாக வந்திருக்கும் நண்பர்களுக்கும், அத்தனை பேருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா பாத்திமா சார் வந்து வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது சார் என்கிட்ட சொன்னாங்க, ரெகுலராக தான் காமெடி பண்ணிகிட்ருக்கே, ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு சவாலாக இருந்தது. சரி, நம்மளே மறந்துட்டோம், பழைய படங்களை வந்து நம்ம தான் பண்ணமா துள்ளாதம் பண்ண முடியுங்கிற மாதிரி நம்ம வேறு ட்ராக் போயிட்டுருக்கேமே, சரி மாற்றி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தான் அது சரி பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுனா, இப்போ நண்பன் நவீன் வந்து எனக்கு நம்ம ராஜேஷ்குமார்கிட்ட ஒரு நாவல் இருக்குது சார், அதை நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் அப்படின்னாரு. ஒரே ஒரு நாவல் தான், யுத்த சத்தம்ங்கிற நாவலில் ராஜேஷ்குமார் சார்கிட்ட ஃபோன் அடித்து கேட்டேன். அப்போ நான் வந்து மைசூரில் இந்த சாமிடீஸ்வரி கோயிலில் அங்கேயே அவர் லிங்க் கொடுத்தாரு, அங்கேயே உட்காந்து அதை படித்தேன். எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 to 1.15 hours வந்து அந்த படத்தில் அந்த ஸ்கிரிப்ட் அது பேலன்ஸ் ஆகும், பேலன்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. உடனே பாத்திமா சாருக்கு அதை அனுப்பிச்சி விட்டேன். ஒரு சாரும் படிச்சுட்டு நல்லா இருக்கையில் இதே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் முருகேஷ் பாபு சார், அமல்ராஜ் அவங்களெல்லாம் டீமில் ஜாயின் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர் இமான் ரொம்ப அற்புதமாக இதை தான் சொல்லிட்டுருந்தேன். அந்த ஸ்கிரிப்டில் உள்ளே வந்ததுனால ரீ ரெக்கார்டிங் வந்து அந்த ஒரு ஃபீல் வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். அதை எடிட்டரே சொன்னார், நான் இன்னும் அந்த படம் பார்க்கல, எடிட்டர் தான் பாட்டுவார், ரொம்ப அற்புதமாக அந்த ரீ ரெக்கார்டிங் சவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார். வந்து எனக்கு வேறு ஒரு ஜோனலில் வாய்ப்பு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த திரும்பவும் பாத்திமா சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட வெற்றி விழாவிலையோ இல்லை அடுத்தது வந்து இந்த படத்தோட ஷோவை போடும்போது உங்கள் அத்தனை பேரும் கூட வந்திருந்து வாழ்த்துங்க. நன்றி, வணக்கம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.